வாயு கசிவு பிரச்சனையால் மூடப்பட்ட சென்னை திருவொற்றியூர் தனியார் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் வாயு கசிவு ஏற்பட்டதற்கான காரணத்தை தெரிவிக்குமாறு அதிகாரிகளிடம் பெற்றோர் முறையிட்டனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் நாம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இப்போ இரண்டாவது முறையாக வாயு கசிவு பிரச்சனையினால மூடப்பட்ட அந்த தனியார் பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறது. வாயு கசிவு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கா, இல்ல அந்த தனியார் பள்ளிக்குள்ளேயே வாயு கசிவு ஏற்படுவதற்கான ஏதாவது சோர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்விதான் இயல்பா எழும். இதுவரைக்கும் எங்கிருந்து வாயு கசிவு ஏற்பட்டது அப்படின்னு விசாரிச்சதுல அதிகாரிகள் ஏதாவது தெரிவிச்சிருக்கிறாங்களா? என்ன விவரம்? பெற்றோருடைய கேள்வி நியாயம் தானே? திலகவதி, வாயு கசிவு காரணமாக சென்னை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 49 மாணவ மாணவிகள் மயங்கி விழுந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பிறகு இந்த பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டு மாணவர்கள் இன்று பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டார்கள். தற்பொழுது அந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான அந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று பள்ளி நிர்வாகம் சார்பில் பல்வேறு தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் வாயு கசிவு நடைபெற்றதா இல்லையா, இல்லை என்றால் எதற்காக மாணவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள், இதற்கான காரணம் எங்களுக்கு முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். பெற்றோர்களும் இது தொடர்பாக நாம் பேசலாம். மேம், இப்போ இன்னைக்கு மீட்டிங் நடந்தது, விளக்கம் சரியா இருந்ததா? முடிஞ்சிருந்தது சரியாதான் கேட்டிருக்காங்க எல்லாரும், பரவாயில்ல. ஆனா பசங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம், பசங்களோட ஃபியூச்சர் முக்கியம், படிப்பும் முக்கியம்ன்றத நாங்க முன்வைக்கிறோம். நாங்க ஸ்கூல் பசங்களோட வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். 20 நாள் ஆயிப்போச்சு, பிள்ளைங்க வந்து 20 நாளும் முடங்கி போயிருக்குது. என் பொண்ணெல்லாம் நல்லா படிக்கிற பொண்ணு தான், அந்த பொண்ணு மார்க் எடுக்கணும்னு நாங்க கனவுல இருக்கிறோம், கனவு கண்டு உட்காந்துக்கிறோம். இப்ப 20 நாளா நாங்க வீட்டுல உட்காந்து நாங்க கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறோம். நீங்க அந்த குழந்தைங்க வந்து இப்பதான் ஸ்கூல்னு சந்தோஷமா வருதுங்க. ஆனா இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தோட நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ரிசல்ட். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ அவங்க தரப்புல இருந்து சில பெற்றோர்கள் என்ன சொன்னா, உரிய விளக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு? நடந்தது உண்மை, மயக்கம் போட்டு விழுந்தது, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது எல்லாம் உண்மைதான். ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சுதான்றதா பாக்கணும். அவங்க தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் நிர்வாகம் தெரிஞ்செல்லாம் குழந்தைங்களை பண்ண முடியாது. சோ யார் சைட்லயும் தப்பு இல்லை, ஆனா நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணும். குழந்தைங்களை இனிமே சிம்டம்ஸ் ஏதாவது இரும்பலோ ஏதாவது குழந்தைங்க வந்தா அது உடனே அட்டென்ஷன் எடுத்து கீழே இறக்கணும். அது மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். எப்பவுமே ஸ்கூல் வந்து இப்ப சேஃபா இருக்கான்னு கொஞ்சம் செக்கிங்ல இருந்தா பெட்டர். செக்கிங்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏன் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, சோ அதுதான் சொல்லணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிடையாது பிளஸ் டூ கிளாஸ் 6:30 கேட்பாங்க. அதனால வந்து பசங்க நல்லா படிக்கிறவங்க, நல்லா ஆக்டிவா தான் நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டைமை கம்மி பண்ணிட்டா இந்த டைம் அந்த 2 மணி நேரம் வீட்டில் படிக்க மாட்டாங்க, விளையாடுவாங்க, இதே இதாகிடும். அதனால அவங்க இங்கேயே படிச்சுட்டு வந்தாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்க, ஒரு பக்கம் மருத்துவ குழு இருக்கு, மறுபக்கம் இந்த இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்காங்க, காவல்துறையினர் பாதுகாப்பு, இது போதுமானதா இருக்கா? போதும், இந்த மாதிரி வந்ததே கிடையாது. நாங்க கிளாஸ் முடிய செக் பண்ணிருக்கோம். 15 பேரண்ட்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் உட்காந்து நாங்க செக் பண்ணோம், எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. அது என்னன்னு மருமாமாவே இருக்கு, அது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க ஸ்கூல்ல. அது இனிமே வராதுன்னு சொல்லிருக்காங்க. முயல்னு சொன்னாங்க, அதையும் அகற்றுட்டாங்க. எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று வந்து 3 மாசம் தான் இருக்கு, 10th பிளஸ் 1 பிளஸ் 2 எக்ஸாமுக்கு 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ளே பிள்ளைங்க வந்து சீக்கிரம் படிச்சு முன்னேறணும். அதுக்கு வந்து டைமிங் வச்சுதான் ஒரு 5:30 எப்பயும் வைக்கிற மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நடத்தினா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம் நேரடியாக கேட்டுக்கொண்டோம் தரப்பு பள்ளி தரப்பு முதல்வர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். மேம், மேம் வணக்கம். இப்போ இன்னைக்கு நீங்க பள்ளி நிர்வாகம் சார்பில் நிறைய விளக்கம் கொடுத்துறீங்க, இன்னையில இருந்து எல்லாம் கரெக்டா நமக்கு நடக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தானே சார் ஓபன் பண்ணியிருக்கோம். முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். இந்த சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குது, எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சூழ்நிலைகள் சாதகமாக பிள்ளைங்க படிக்கிறதுக்குரிய சூழ்நிலைகளை நல்லபடியாக மறுபடியும் நம்ம கொண்டு வந்துடுவோம், நல்லபடியாக நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கோம். பள்ளி முதல்வராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய மீட்டிங் நடத்தி இப்போ சொல்லிட்டீங்க, இப்போ நம்ம செய்தி தொலைக்காட்சி வாயிலாக என்ன சொல்லுது? நம்பிக்கை ஊட்டுவிதமா
பிள்ளைங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவங்க பயத்தினால சில நேரங்களில் பேனிக் ஆகிடுறாங்க. அதனால் பயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு தெளிந்த மனதோடு அவங்க வந்து கல்வி போதிக்கிற ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நல்லா படிக்கணும், உயர்ந்து வரணும். அதுதான் எங்களோட நோக்கம். பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. நீங்கள் வந்து கல்வித்தரமும் ஒரு பக்கம், நமக்கு 20 நாட்களுக்கு மேலே லீவ் வந்துட்டு, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? எப்படியும் கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்குள்ளே தான் நாங்கள் பண்ணணும். போர்ஷன்ஸ் பெரும்பான்மையும் கவர் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். பண்ணி எங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் கொடுத்து பிள்ளைகளை மேக்ஸிமம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய கிருபை தயவும் இருந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கடவுள் கொடுப்பாரு. நாங்கள் முயற்சி பண்ணுறது ரெண்டாவது, முதல்ல கடவுளோட கொடுக்கக்கூடிய ஞானம் அவங்களுக்குள்ளே விளங்கணும், அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எங்களோட தரப்புலேருந்து, ஆசிரியர் தரப்புலேருந்து செய்ய வேண்டிய எல்லா கோச்சிங்கு, அவங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குட்டி டைமில் ஷார்ட் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு, அந்த டைமுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய முடியுமோ மேக்ஸிமம் செஞ்சு அவங்கள எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிடும். நன்றி மேடம். நாம் நேரடியாக தற்பொழுது பெற்றோர்களிடம் பேசினோம். இந்த பள்ளி தரப்பு முதல்வரிடம் கேட்டறிந்தோம். மாணவர்களுக்கு எந்தவித சிக்கலும் பயமும் இன்றி இன்றிலிருந்து அவர்களுக்கு அந்த கல்வி என்பது தொடர்ச்சியாக கற்பிக்கப்படும். ஏற்கனவே இன்றைய தினம் 10, 11 மற்றும் 12 வகுப்புகள் செயல்பட தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய வகுப்புகளும் வரக்கூடிய நாட்களில் விரைவாக ஆரம்பித்து அவர்களுக்கு தேவையான அந்த கல்வி உடனுக்குடன் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த 20 நாள் விடுமுறையை சமாளிப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவதி, பள்ளி வளாகத்தையே சல்லடை போட்டு சுத்தம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த வாயு கசிவு என்பது எங்கிருந்து வந்தது, இதற்கான காரணம் என்ன என்பது இப்போது வரை தெரியவில்லை, மர்மமாகவே தான் இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், கல்வியிலும் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள், அந்த நம்பிக்கை எழுதியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.